श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् आम्लानकोमलसुगन्धि सरोजरम् या अनुभाव्यमानौ सौम्योपयन्त्रुमुनिवर्य सदा शरण्यनाथौ त्वदीय चरणौ शरण శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమద్వరవర మునయ నమః జీయర్ నాయనార్ అరుళిచేదుళ్ళ సౌమ్యోపయంత్రుముని ప్రపత్తి నేట్రై దినం వరకు ఎట్టావది శ్లోకం పార్తు ముడిచోం మామునిగళ్ళనుడియ తిరువడి వారత ఆశ్రయిచ్చ వరవరముని భృత్యర్గల్ అష్టదిగ్గజాచార్యర్గల్ తిరునామంగళెల్లాం చొల్లి అవర్గల్ ఆశ్రయిత్త అంద తిరువడి అడియేనుకుం సఫలమాగటం అబ్డింగర్దాగ కేటుండార్ இப்போ இன்றைய தினம் இந்த 9வது ஸ்லோகத்தில் மாமுனிகளினுடைய திருவடி எத்தகைய மிருதுவானது எத்தகைய கோமலமான திருவடி அப்படிங்கிறத கொடுக்குறார். ஆம்லான கோமல சுகந்தி சரோஜரம் யோ ஆம்லான அப்படின்னா வாடாத, அதாவது அப்போதளர்ந்த தாமரை ஒரு புஷ்பம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ சுகந்தமாக இருக்குமோ, அது எவ்வளோ மிருதுவாக கோமலமாக இருக்குமோ, சாஃப்டாக இருக்குமோ, அதுபோல் இருக்குது அப்படின்னு இவர் கொடுக்குறார். ஏற்கனவே மாமுனிகளினுடைய திருவடியை உத்தர தினச்சரியையில் எறும்பியப்பா எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னாக்கா, உன்மீத் பத்மகர்பத்யுதி தலமுபரி க்ஷீரசங்காத கௌரம் ராகாச்சந்திர பிரகாஷ பிரச்சுர நகமணி த்யோத வித்யோதமானம் அங்குள்யக்ரேஷு கிஞ்சின்னதமதி மிருதுலம் ரம்யஜாமாத்ருயோகி திவ்யம் தத்பாதயுக்மம் திஷது சிரசி மே தேசி கேந்திரோ தயாளுஹு. இது உத்தர தினச்சரியையில் வரக்கூடிய ஸ்லோகம். எறும்பியப்பா அருள்கிறார், தேசிகேந்திரோ தயாளுஹு அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட தயை பொருந்தினவர் மணவாள மாமுனிகள். அவருடைய திருவடி அழக அப்படி வர்ணிக்கிறார். தாமரை எப்படி மிருதுவாக இருக்குமோ அது போல மாமுனிகளினுடைய திருவடி. உன்மீலி தத் பத்மகர்பத்யுதி, த்யுதி அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா. அவ்வளோ அழகாக அப்போதளர்ந்த தாமரை போல், அதில் இருக்கக்கூடிய அந்த தாமரை இதழ்கள் போல இருக்கா மணவாள மாமுனிகளினுடைய திருவடி. அந்த திருவடி அதாவது மேலே இருக்கக்கூடிய பாகத்தை வர்ணிக்கிறார். உபரி உபரி அப்படின்னா மேல் பாகம். க்ஷீரசங்காத கௌரம், கௌரம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம், பால் வெள்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல மாமுனிகளினுடைய திருவடி அப்படியே வெள்ளை வெள்ளையேர்னு இருக்கான், க்ஷீரம் போல இருக்கான்.
ராகா சந்திர பிரகாஷ பிரச்சுர நகமணி த்யோத வித்யோதமானம். சந்திரன், முழு சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு வரும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ராகா சந்திரன், அப்படி முழு சந்திரன் தக தக தகதகன்னு எப்படி இப்படி அழகாக உதிப்பானோ அப்படி இருக்கா மணவாள மாமுனிகளினுடைய நகம், திருவடியில் இருக்கக்கூடிய நகம். இப்படி இருக்கக்கூடிய அந்த மணவாள மாமுனிகளினுடைய திருவடி அடியனுக்கு புகலிடம்னு இரும்பியப்பா அங்கே சொல்லிக்கிறார். திவ்யம் தத்பாத யுக்மம் திசது சிரசிமே தேசிகேந்திரோ தயாலுஹு அப்படிங்கிறார். அந்த திருவடியே அடியனுக்கு போகிறோம் அப்படின்னு அங்கே இரும்பியப்பா சொல்கிறார். அதே பாவம்தான் இங்கே இவர் கொடுக்கறது. ஆம்லான கோமல சுகந்தி சரோஜரம்யோ, சரோஜ அப்படின்னா தாமரை, அப்படி தாமரை போல அப்போதளர்ந்த தாமரையை தொட்டு பார்த்தாக்கா எப்படி மிருதுவாக கோமலமாக இருக்குமோ அதுபோல் இருக்குது மணவாள மாமனிகளுடைய திருவடி. அதுலேருந்து அவ்வளோ சுகந்தங்கள் வீசறது அப்படின்னு கொடுக்குறார். ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்களுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துட்டார். என்ன கொடுத்தார், அவருடைய திருவடியில் சங்க சின்னமும் தாமரை சின்னமும் இருக்குது அப்படின்னு கொடுக்குறார். சௌமியோபயந்திருமுனி வரைய சரோஜ சங்க சின்ஹோ தொதிய சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு கொடுத்தார் ஆறாவது ஸ்லோகத்தில். இப்போ திருவடியே தாமரை தான் அப்படிங்கிறது போல் கொடுக்குறார். இங்கே அந்த திருவடியை யாரெல்லாம் ஆசிரியத்தார்கள், ஆரியரணியசரணி அனுபாவியமானோ ஆரியைகி அப்படின்னா ஆச்சாரியர்கள், மாமனிகள் திருவடியை ஆசிரியத்த அநேகம் பேர். ஏன்னா அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஆச்சாரிய புருஷர்கள் தானே. அந்த வம்சம்லாம் இன்னமும் நம்ம தழைத்தோங்கி நிற்கிறதே பார்க்குறோமே. அட்ட திக்கஜங்களில் எத்தனை வம்சங்கள் இப்போவும் அப்படியே அந்த ஞான பரம்பரை வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கே. அப்பிள்ளை அப்பிள்ளார் வம்சம்லாம் தெலுங்கு தேசத்தில் இன்னும் இருக்கா. வானமாமலை பொன்னடிக்கால் ஜீர்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஞான பரம்பரை வானமாமலை மடத்தில் இப்போ வரைக்கும் சுவாமி எழுந்தருள் இருந்து நமக்கெல்லாம் கிருபை பண்ணின்னு இருக்கார். இதுபோல் அஷ்ட திக்கஜாச்சாரியர்களில் இருக்கக்கூடிய அத்தனை திருமாளிகைகளும் அத்தனை ஜீயர் மடங்களும் நன்னா தழைத்தோங்கி நடந்துட்டுருக்கு. அத்தனை பேர் ஆச்சாரியர்கள் தானே. அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சரணம், அவர்கள்லாம் சரணம் போகக்கூடிய திருவடிகள் மணவாள மாமுனிகளினுடைய திருவடி. ஆரியைகி அனன்ய சரணைர் அனுபாவியமானோ, அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு திருவடிகள் மணவாள மாமுனிகள். அதுக்கப்புறம் சௌம்யோபயந்த்ருமுனிவர்ய சதாசரண்யநாதோ, இந்த இடத்துல சரண்யநாதௌ அப்படின்னு கொடுக்குறார். இதில் ஒரு அழகான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம எல்லாரும் அநாத அநாதன்னு சொல்லுவோம்ல, ஏன் அப்படி சொல்கிறோன்னா தனக்கு ஒரு நாதன் இல்லை அப்படின்னா தான் அவள் அநாதன்னு அர்த்தம். இப்போ அது என்னவோ லோக வழக்கில் வேறு மாதிரி ஆகி போயிடுது, தாய் தந்தை இல்லாதவர்கள் அநாதை அப்படின்னு ஆகி போயிடுது. ஆனால் அநாதையாக யாருமே கிடையாது. ஏன்னா பகவான் எல்லாருக்கும் சர்வதா, அத்தனை பேருக்கும் பகவான் தான் அப்பா, பிராட்டி தான் அம்மா, ஆச்சாரியன் அப்பா அம்மா எல்லாமே. ஏன்னா தந்தை நெத்தாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனுக்கு நீயே எத்திராசான ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாள மாமுனிகளே அருளி செய்திருக்கார். அப்படி எல்லா உறவும் உடையவர்கிட்ட இருக்குங்கும் பொழுது யாருமே அநாதைங்கிறது கிடையவே கிடையாது. நாதி இல்லாதவா தான் அநாதை. நமக்கு தான் நாதி இருக்கே, பெருமாள் தாயார் உடையவர் தானே நமக்கு எல்லாமே. ஆனால் இந்த இடத்துல இவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, சௌமியோபயந்திரு முனிவர்ய சதா சரண்யநாதௌ அப்படிங்கிறார். அதாவது சரணாகதி அடைஞ்சிட்ட வாளுக்கு இவர் தான் நாதனா, இவர் தான் ஜவாப்தாரி. மாமுனிகள் திருவடியை யார் அடைஞ்சிட்டோமோ அவளுக்கு இவரே எல்லா பொறுப்பையும் ஏத்துண்டு நம்மளை கொண்டு போய் உத்தாரகாச்சாரியனாகிற உடையவர் திருவடியில் கொண்டு போய் போட்டுவிடுறார். ரொம்ப சூச்சகமான அழகான வார்த்தை இது சதா சரண்யநாதௌ அப்படிங்கிறது. இந்த மணவாள மாமுனிகளுடைய திருவடிகளை பத்திக்கிறதின் மூலமாக நான் நாதனை உடையவனாக ஆகிறேனே தவிர நான் அநாதை இல்லை அப்படிங்கிறது தான் அழகான விஷயம். அப்பேற்பட்ட அந்த மணவாள மாமுனிகள், அதாவது எனக்கு அஸ்மத் நாதனாக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இது நமக்கும் தான், ஏன்னா நம்மளும் மணவாள மாமுனியே இன்னொரு நூத்தாண்டுன்னு சொல்கிற ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் இருக்கோம். நம்மளும் அத்தனை பேரும் மணவாள மாமுனிகளை நம்புகிறோம். அதனால
நமக்கு நாதனாக இருக்கிறார் மணவாள மாமுனிகள், நம்மளை கையே விடமாட்டார், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அழகான விஷயம். த்வதீய சரணோ சரணம் ப்ரபத்யே. எந்த திருவடியை பத்தின்ண்டாக்கா நம்ம அநாதை இல்லையோ அந்த திருவடிகளை நான் பற்றி கொள்கிறேன், அதுவே எனக்கு சரணாக நான் கொண்டு அதையே பற்றி கொண்டிருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு உருக்கமான ஸ்லோகம் இல்லையா அது, அழகான ஸ்லோகம். நாளைய தினம் இன்னொரு ஒரு அழகான விஷயத்தை சொல்ல போகிறார் 10வது ஸ்லோகத்தில், அதை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்.